ज्ञानेन्द्रनाथार्यः कवितार्किकगजे गरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि. அப்போ திருப்பரம்பராயை மகா இந்த அதிகரணத்தினுடைய மூணாவது ஸ்லோகம் இருக்கு. இதுல முதல் ஸ்லோகத்துல அதிகரணத்தினுடைய சாரத்தை அனுகிரகிக்கிறார். இரண்டாவது ஸ்லோகத்துல இந்த ஆத்மசப்தம்ன்றது ஆத்மாவா அரே திரஷ்டவியான்ற ஆத்மசப்தமானது பரமாத்மாவை எப்படி சொல்லும், பரமாத்மா எப்படி தெரிஞ்சுக்க முடியுது ஆத்மசப்தத்தினாலன்றதுக்கு மூணு விதமா சொல்லலாம். ரூடியினாலும் சொல்லலாம், யுத்த யோக உற்பத்தியினாலும் சொல்லலாம், ஜீவத்வாரா சொல்லலாம் அப்படின்னு பிரச்சனை முடிச்சேன். அதன் பிறகு அந்த ஆத்மசப்தம் பரமாத்மா சொல்லுவோம்னு சொல்லிட்டோம், அது ரூடி இதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனாலும் கூட அவ மத பிரக்கிரியர் கொள்ளும் ஆஸ்மனத்தியர் என்ன திருவுள்ளப்படுறார், அந்த மாதிரி அவுடலோனி என்ன திருவுள்ளப்படுறார், அது மாதிரி காசகஷ்டர் அவர் தான் நமக்கு சித்தாந்தி, அவர் சொல்றது அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லிட்டார். இப்போ அந்த மூணு பேர் என்ன சொன்னான்னு சொல்லிட்டார். ஆனால் மூணு பேர்ல காசகிருஷ்ணன் தான் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டார். சித்தாந்த ஏஷகா அப்படின்னு அங்க சொன்னது வந்து இதுதான் சித்தாந்தம், காசகிருஷ்ணன் சொன்னது இப்படி அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த காசகிருஷ்ணத்துல உள்ளப்படுறதை ஏத்துண்டார் வியாசர், ஏன் அவ ரெண்டு பேரும் ஏத்துக்கல, அவளும் ரிஷிகள் தானே, ரிஷிகள்னா ரிஷி தரிசனே, அவள்லாம் இது பார்த்தா தானே அப்படின்னா வாஸ்தவம் வேதத்தை அவள்னா சாட்சாத்கரிச்சா அதெல்லாம் இருந்தா கூட அர்த்தம் பண்ற சமயத்துல அதை விபரீதமா பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அது தவறு. விபரீதமா பண்றது என்ன, பொதுவா இப்ப சார்வாக மதம் சொல்லுவோம், சார்வாக மதம்னா லோகாயதிகம், இந்த லோகாயுதம் லோகாயதிகமான மதம் இருக்கே அந்த மதத்தை யார் பிரவர்த்திச்சார் அப்படின்னாக்கா பிரகஸ்பதி தான். யாரு, தேவகுரு. தேவகுருவானவர் லோகாயதி மதத்தை பிரவர்த்திச்சார், சார்வாக மதத்தை பிரவர்த்திச்சார். அவன் என்ன பண்ணான், தேகமே ஆத்மான்னுட்டான், உடம்பே ஆத்மா, உடம்பே ஆத்மா அப்படின்னு வந்து சார்வாகன் சொல்றான். அதை ஸ்தாபிச்சவரே இவர் தான் பிரகஸ்பதி. அப்ப பெரிய ரிஷி அவர் வந்து சார்வாக புருஷத்தை சொல்லிட்டு அதனால அப்படியே ஏற்றுக்க முடியுமா, ஏன்னா அவர் ரிஷியா இருந்தாலும் தேவகுருவா இருந்தாலும் சரி அவர் சொன்னது தவறுதான். அடுத்த பாதத்துல அதாவது ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல ஹிரண்ய கர்ப்பன்றவர் பிரம்மா, சத்துர்முக பிரம்மா, அவர் தான் யோக தரிசனத்தை சொல்லி காமிச்சு கொடுத்தவர். அவர் வந்து பெருமாள் கிட்ட இருந்து முதல்ல உற்பத்தி ஆனவர் அவர் தான். அவருக்கு தான் பெருமாள் நாலு வேதத்தையும் கொடுக்கிறார். அவருடைய மானசிக புத்திரால் தான் வசிஷ்டர் இத்தியாதிகள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஹிரண்யகர்ப்பர் சொல்றத கூட கண்டிக்கப்படுற சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா இவா எல்லாருமே எப்பேற்பட்ட ரிஷியா இருந்தாலும் அவ எல்லாரும் பத்த ஜீவாள் தான், பத்த ஜீவாள், பத்த சம்சாரியா போயிடுறதுனால அவளுக்கு எல்லாம் தோஷங்கள் வரத்துக்கு உண்டு. சரி அப்படின்னா காசகிருஷ்ணனும் அது மாதிரி தானே, அப்ப அவர் சொல்றதே அது மாதிரி ஆக்கிடலாமே அப்படின்னாக்கா அப்படி இல்லை, வாஸ்தவமா தோஷம் வருதுன்றது உண்டு. நாங்க ஆஸ்மரத்திலோ அவுடலமையோ சர்வாத்தனா கண்டனம் பண்ணல, எந்த அம்சத்துல கண்டனம் பண்றோமோ அந்த அம்சத்துல தான் கண்டனம் பண்ண போகும். ஏன் அப்படின்னா இப்ப காசகிருஷ்ணன் சொல்றது எதாச்சும் சொன்னார் அப்படின்னா பிரமாணத்தை காமிக்கிறார், நீ பிரமாணத்தை காமி. இப்போ ஆஸ்மரத்தியர் சொல்றதோ அவுடலோமி சொல்றதோ சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதாவது யாதவ பிரகாசர் மதமோ பாஸ்கரர் மதமோ அல்லது சங்கராச்சாரியர் மதமோ இந்த மூணு பேர் சொல்றதுன்றது அதுக்கு பிரமாணத்தை காமிங்க, ஸ்ருதி அர்த்தத்தை அழகா சொல்லுங்க, அனைத்து ஸ்ருதிகளுக்கும் சாமரஸ்யம் காமிச்சு கொடுங்க. சாமரஸ்யம்னா சமன்மயம், எல்லாம் ஒரே ரசத்தோட போறது, ஒரே சேனல்ல போகணும். தலா ஒவ்வொரு சேனல்ல போனான்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும், அனைத்தும் ஒரே சேனல்ல போச்சுனாக்க எல்லாமே அற்புதமா ரசம் அமைஞ்சிடும். அதனால இப்ப வந்து காசகிருஷ்ணன் சொல்றதுன்றது அனைத்து ஸ்ருதிகளுக்கும், அனைத்து ஸ்ருதிகளுக்கும் சாமரஸ்யம் காமிச்சு கொடுக்கிறார் இவர் காசகிருஷ்ணர். ஆனால் ஆஸ்மரத்தியரோ அவுடலோமியோ அப்படி சொல்லல, அவ என்ன பண்ணிட்டா வேத ஸ்ருதிய அப்படியே தள்ளிவிட்டாவா,
அதுக்கு ஒரு காரணம் சொல்ற, அவித்யா அல்லது அஜ்ஞானம் அல்லது உபாதி அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சுதியில எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க, நீங்க நிர்குணம் பிரம்மம் சொல்றீங்களோ இல்லையோ, அந்த நிர்குணம் பிரம்மன்றது ஏதாவது ஒரு இடத்துல சொல்றா? ஒரு இடத்துல இருக்கு, கேவலோ நிர்குணஸ்த அப்படின்னு இருக்கு. அது மாதிரி நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரபத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு வாக்கியாச்சு. ஆனா கல்யாண குணம் கூட எனக்கு சொல்றக்கு, நம்ம பிரம்ம வித்தியை எல்லாம் சொல்ல போறோம். இந்த பிரம்ம வித்தியைகள்லாம் எக்கச்சக்கமா கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உத்தமர் சுவாமி என்ன பண்ண, உபநக பாஷ்யங்கள்லாம் புத்தகம் போட்டார். அந்த புத்தகம் போடுற சமயத்துல இந்த வித்தியில சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்கள், ஒரு கல்யாண குணம்னா ஒரு திருநாமம் அர்த்தம். பெருமாள் சாந்தன் அப்படின்னா சாந்தஸ்வரூபின், சாந்தஸ்வரூபின் அர்த்தம். ஒரு கல்யாணம் அந்த குணத்தை உடையவன் பெருமாள். இப்படி எல்லாம் பெருமாளுடைய திருநாமங்கள் தான். நாம என்ன சகஸ்வர நாமம் தான் சொல்லிட்டு இருக்கோம், சகஸ்வர நாமாவான் பெருமாளுக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இத்தனை கல்யாண குணங்களை சொல்லப்படுற அந்த அவைகள்லாம் வந்து வியர்த்தம் அப்பிரமாணம், அதெல்லாம் தள்ளிடணும். ஆனால் ஒரு நாலு வாக்கியம் அஞ்சு வாக்கியம் அபேத சுதியை சொல்லும், அபேதத்தை சொல்லும், அந்த மாதிரி நிர்குணம்னு சொல்லிட்டு போகும். அவைகள் உண்டு பிரமாணம் அவங்களுக்கு, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால சாமரஸ்யம் பண்ணுங்க. ஜீவா பின்னாடி சொல்ல போற அம்சாதிகரணத்துல ஜீவா அத்தியந்த பின்னகா பரயிதி பகுதா யாகர சூத்திரகாரா, ஜீவனை காட்டிலும் பரமாத்மா அத்தியந்தமா பின்னன் வேறுபட்டவன் அப்படின்னு நிறைய இடத்துல பகுதா பகுவிதமாக வியாகர சூத்திரகாரா வேதம் சொல்லிடுச்சு. உடனே அப்பனா அபேத சுருதி இருக்குதே, வேதத்துக்கு அபேதத்துக்கும் சண்டை வந்துருமே. அப்ப வந்த என்ன பண்றீங்க, வேதாபேத ஸ்ருதினாம் கடக நிகமதா சாஸ்திரவஞ்சம் எப்போதும் கடகஸ்ருதினு சொல்றோம். கடக இது வந்து எப்பிரமான சொல்றது என்னன்னா, வேதஸ்ருதி அபேதஸ்ருதி. வேதஸ்ருதிய துவைதிகள் எடுத்துட்டா மாத்வாள், அதே அத்வைதிகளோ அபேத சொல்லியை எடுத்துட்டா. அதனால உத்தர பட்சத்துல அபேத சொல்லி அப்பிரமாணம், இன்னொருத்தர பட்சத்துல பேத சுருதி அப்பிரமாணம். எபிரமான என்ன சொன்ன, இது நடுவுல கடகஸ்ருதி சரீராத்மபாவம் இருக்கே அதை சொல்லக்கூடிய சுருதிகள் இருக்கு. அதனால பேதாபேத சுருதினாம் கடக நிகமதாக சாஸ்திர வஞ்சவிய போடும், கடக சுருதியை வச்சுட்டு அது ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய விரோதம் இருக்கே அதை போக்கடிச்சுட்டோம் அப்படின்னுட்டு சுவாமி ரேசியன் எபெருமானார் சாட்சி என்ன விஜயாசாதிகளும் சாட்சிருக்கார். அதனால அதை கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் சமரசம் பண்ணிட்டோம். அதனால நம்ம சித்தாந்தத்துல அனைத்து சுருதிகளுக்கும் சாமரசியானது, எல்லாத்துக்கும் பிராமணியம் சிந்திக்கிறது. அதனால அதுதான் நமக்கு பிரதானமானது. அதை விட்டுட்டு இவா சொல்றதை ஏத்துக்கிறது கூடாது. அதனால காசகிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னா, அவர் ரிஷி, அவர் வந்து அந்த நேற்று சொன்ன பாருங்க பதயோஜனையில சொல்ற சாதிக்கிறார் சுவாமி, காசம்னா பிரகாசனம், கிருஷ்ணம்னா அனைத்தும், அனைத்துக்கும் பிரகாசனம் இவரால் வருதம். அதனால இவர் காசகிருஷ்ணன் திருவிழா எழுதிங்க சாதிக்கிறார் பதயோஜனை வியாக்கியான. அப்படிப்பட்ட ரிஷி அவர், அந்த ரிஷி என்ன பண்ணாருனாக்கா அவஸ்திதேன்னு சொல்லிவிட்டார். நமக்குள்ள அவன் உள்ள உட்காந்துருக்கான், அவனுடைய ஸ்திதி அவன் உள்ள எழுந்துள்ள இருக்கான் அந்தர்யாமியாக. இப்படி அந்தர்யாமியாக அவன் எழுந்துள்ள இருக்கிறதுனால அவன் அவன் பரியந்தம் போறது. அதனால ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க ஆத்மாவுக்கு அந்தர்யாமியாக, ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கான். அதனாலதான் ஆத்மசத்துக்கு பரமாத்மான் அர்த்தம் சொல்றோம். அதனால இந்த அந்த சித்தாந்தம் அப்படி போடுற பிரமாணத்தோடு சொல்றதுனால காசகிருஷ்ணர் தான் ஒத்துக்கிறோம். மேல இப்ப என்ன யாரு அசரிகள் அவ பட்சத்தை சொல்ற, அப்போ என்ன சொல்ற அப்படின்னா, ஆகாசம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆகாசம்ன்றது எப்படிப்பட்டது, பறந்து இருக்குது ஆகாசம்ன்றது, பறந்து இருக்கிறது ஆகாசம். இந்த பறந்து இருக்கிற ஆகாசமானது ஒரு கடத்துல இதனோட கடம், அந்த பானையில ஆகாசம் இருக்கு, அந்த பானையில ஆகாசம் இருக்கு. நம்ம என்ன சொல்றதுக்கு பேரு கடாகாசம். அந்த கடை உடஞ்சி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஆகாசமானது பெரிய ஆகாசம் மகா மகாகாசம் இருக்கே அதோட சேர்ந்து விடுறது.
இப்ப கடத்துல இருக்கிறதுன்றது உபாதியா இருந்தது, உபாதி கடத்துல அந்த ஆகாசம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கடம் உடஞ்சு படுத்துனாக்கா மகாகாசமா மாறுடுத்தது. இதுதான் உபாதி. இந்த உபாதியை விட்டுட்டு அது வெளில வந்துருச்சு. அதனால உள்ள வெளில வந்துருவே அது என்ன எடுத்துனாக்கா மகாகாசமா அது மாறிச்சு. அந்த மாதிரி இங்கே எப்படி தெரியுமோ, இந்த இவருக்கான ஜீவன் உபாதியினால, உபாதியினால பரமாத்மாவே ஜீவனா அழைத்தான். அந்த ஜீவன் என்ன பண்றான்னாக்க அந்த உபாதி அவித்யை அஜானம் ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்லிக்கோங்க அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்றான் தெரியுமோ, திருப்பி பிரம்மமாவே மாறிடுறான், பிரம்மமாவே மாறிடுறான். எப்படியானால் ஒரு கடம் உடைஞ்சு போயிடுச்சுனாக்க அவன் இதுவா மாறிடுறானோ, மகாகாசமா அது மாறிடுமோ, அந்த ஆகாசம் கடாகாசமா இருந்தது மகாகாசமா அது மாறிடுறது. அந்த மாதிரி இங்க உபாதியினால ஒரு அஜானத்தினாலேயோ அவித்தியினாலேயோ ஏதோ ஒரு உபாதியினால பரமாத்மாவானவன் ஜீவனா இருந்தான். இப்ப என்ன எடுத்துனாக்க அது போயிடுத்து, அந்த உபாதியானது போயிடுத்து. போயிட்ட உடனே இவன் இந்த பிரம்மமாவே மாறிடுறான் இவன் அப்படின்னுட்டு இவா சொல்றான். யாரு, யாதவ பிரகாஷாய் அது மாதிரி பிரகாஷர் அத பகுவச்சனம் தான் போடுவார். யாதவ பிரகாஷாஸ்து அப்படின்னு பகுவச்சனம் போடுவார். ஏன்னா எம்பெருமானா இருக்க அவர் ஆச்சாரியம் வந்தவரோலையும், அதனால யாதவ பிரகாஷாஸ்து அப்படின்னுட்டு யாதவ பிரகாஷர் சொல்லலாம், பிரகாஷகான்னுட்டு சொல்ல மாட்டேன். சங்கரன் அப்படி சொல்லுவார், எத்து சங்கரேனே சங்கராதேகி அப்படின்னு. ஆனா யாதவ பிரகாஷன் மரியாதையாக சரிப்பெறுவார். நம்ம அஸ்தர் ஒழியோ ஆச்சாரியர் வந்தவர் ஒழியோ அப்படின்னுட்டு. அதனால இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா. ஆஸ்மரத்தியர் சொல்றதாகட்டும் அல்லது அவுடலோமி சொல்றதாகட்டும், இந்த இத்தனை நாள் பிறந்த என்ன பண்ணி எப்படி இருந்தான்னாக்கா பேதத்தோடு தெரிஞ்சிருந்தது உபாதியினால. இப்போ அந்த பேதமானது இப்ப போயிடுத்து, பேதம் போயிடவே இப்போ இது வந்துருச்சு, பிரம்மமாவே ஆயிடுற மோட்சம் வரச்சு அப்படின்னு அவ சொல்ற. அவுடலோமியும் ஆஸ்மரத்தியம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னுட்டு இத கண்டனம் பண்ற. இப்படி சொல்றதுன்றது ரொம்ப தவறு. ஏன் தவறு அப்படின்னு சொன்னாக்கா லோகத்துல பாருங்க, நாம வந்து பேதத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பேதத்தை தான் அனுபவிக்கும், அபேதத்தை அனுபவிக்கவே இல்லை. ஒரு பர்த்தா தன் கிரகிணியை பார்த்து சொல்றான், நானும் நீயும் ஒண்ணுதானே அப்படிங்கிறோம், நானும் நீயும் ஒண்ணுதானே அப்படிங்கிறோம். அந்த வாக்கியம் இருக்கே தவிர்த்து அது உண்மையா உபச்சாரமா அல்லது உண்மையா, ஏதோ மனசு ஒத்து போயிருக்கு, பரஸ்பரம் பிரீதி இருக்கு, அதனால அப்படி சொல்றோம். கொத்திமங்கலம் சுவாமி இப்பயும் மைசூர்ல எழுதிருக்க, இப்போ அவருக்கு 100 தனுஷத்திரம் இருக்கலாம், எனக்கு 2006 86 தனுஷத்திரம் அவருக்கு, நிச்சயமா 100 தனுஷத்திரம் இருக்கும். அந்த மகான் வந்து ஒரு வாட்டி சதஸ்திரம் இது பண்ணிச்சு, அப்ப சதிச்ச. இப்ப நமக்குள்ள பேசிக்கிச்சு, ஒருத்த வரான் அவன் ஆதரவன் தங்குறான், நான் ரெண்டு நாள் தங்கிக்கிட்டமா, இங்க சாப்பிட்டோமா, என்ன இப்படி சொல்ற நீ, என்ன எனக்கு அசலானா நீ அப்படின்னு கேட்கும். அசலானான்னு கேட்டா என்ன அர்த்தம், நீ வேற ஒத்தனா எனக்கு, நீ வேறையா எனக்கு, என் புள்ள வேற நீ வேறையா அப்படின்னு கேட்கணும். என் புள்ள வேற நீ வேறையான்னு கேட்கறதுன்றது இது பேதமா அபேதமா, இது வந்து என்ன ஔபச்சாரம், ஔபச்சாரம் உச்சாரம் தான், அபேதமே கிடையாது. ஆனால் நம்முடைய மனசானது ஒரே மாதிரியா திருஷ்டி பார்க்கறதுன்னு அர்த்தம், இவனையும் ஒரே மாதிரி பார்க்கிறோம் அவனையும் ஒரே மாதிரி பார்க்கிறோம், அதுதான் இங்க சொல்லப்படுது. அதனால இந்த இடத்துல வந்து இது வந்து அபேதம் சொல்ல முடியாது. இல்லையோ நம்ம பார்த்துதான் இருக்கோம் லோகத்துல எல்லாமே பிரத்யக்ஷமா பார்க்கிறோம், பிரத்யக்ஷமா பேதத்தை அனுபவிச்சுருக்கோம், பிரத்யக்ஷமா பேதத்தை பார்க்கச்ச அதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்?
வேதமே இல்லை, ஏதோ உபாதியினாலேயோ அஜ்ஞானத்தினாலே தான் பேதம் வந்ததுன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? சுவாமி சரதோஷணியில இது வந்து பாஷ்யக்காரர் ஜிஜ்ஞாசாதிகரணத்தில் சாதிச்சிருக்கார். முதல் அதிகரணத்துல சுகப்பிரகாசிகள் போனோம்னா அதெல்லாம் விவரணம் பண்ணிருக்கார். தேசிகன் என்ன பண்ணாக்கா சரதோஷணியில ஒரு வரி எடுத்துட்டு அவ பட்சத்தை அத்தனை விகல்பம் பண்ணி கண்டிக்கிறார். அதுல பிரத்யக்ஷத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் விரோதம் கிடையாதுன்னு ஒரு பட்சம், பிரத்யக்ஷமும் சாஸ்திரமும் விருத்தனே இல்லை, பரஸ்பரம் விரோதம் கிடையாது. ஏன் கிடையாது விரோதம் அப்படின்னாக்கா, இது வந்து பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக ஸ்ருதி சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ருதி வாக்கியமே விரோதம், அதுதான் அது தள்ளப்படணும். அதை கவனமாக்குறோம் பாருங்க, பிரத்யக்ஷத்தினால எதை பார்க்கிறோமோ, பிரத்யக்ஷத்தினால எதை பார்த்துட்டு இருக்கோமோ, அது வேதத்துல விரோதமா சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வேதத்துல சொல்லப்பட்டதை கவனமா பார்க்கணும். சாஸ்திரக்கார மீமாம்சகார நிர்ணயம் பண்ணிட்டு போயிட்டா, நிறைய வாட்டி இதை சொல்லிருக்கோம், இது மானஸ்பத்திரா ஆதித்யோ யூபா அப்படிங்கிறோம். லோகத்திலையும் பாருங்க, இன்மோ மாணவக்கா அப்படின்னும், அக்னியர் மாணவக்கா அப்படின்றோம். இந்த இந்த பையன் மாணவன் இருக்கானே, இந்த வித்யார்த்தி சிம்மம் அப்படின்றோம், இவன் சிம்மம் ஆயவன். அப்ப என்ன அர்த்தம், சிம்மம் மாதிரி இவனுக்கு பாடம் படுத்தம் நல்ல கெட்டிக்கானவன் அவனுக்குதான், அந்த விஷயத்துல உண்டிதான் அவனுக்கு அங்க எது கவனம் இது. இது லோகத்துல இது தமிழ கூட சொல்ற ஆகு பெயர் அப்படிங்கிற தமிழ ஆகு பெயர்னா என்ன அர்த்தம், உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறதுன்றான். ஊரே சிரிக்கிறதுன்னு சொன்னாக்க அது அன்பிக்காது, அப்ப ஊர்ல இருக்கிற ஜனங்கள் தானே சிரிக்கிறான்னு அர்த்தம் பண்றோம். அந்த மாதிரி இங்க லோகத்துல சின்ன மாணவக்காகன்றதுக்கு இப்படிதான் அர்த்தம் பண்றோம். வேதத்திலையும் ஆதித்யோ யூபக அப்படின்னு சொல்லி, ஆதித்யன் யூபன் யூபம் யூபஸ்தம்பம் அப்படின்னு சொல்றோம். ஆதித்யன் சூரியன், யூபஸ்தம்பம்னா ஆதித்தர நடப்படுற ஒரு இது, ஒரு கொம்பு, ஒரு மரத்துல இருந்து ஒரு சாகையை வெட்டி ஒரு கிளையை வெட்டி அதை நல்லா சீவி அதில் தைலங்கள்லாம் தடவி மந்திரத்தினால சம்ஸ்காரம் பண்ணி அதை ஸ்தாபிப்பா. இதுக்கு பேரு வந்து யூபஸ்தம்பம் பேர். அந்த யூபஸ்தம்பமும் ஆதித்யனும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது ஆதித்யோ யூபகன் வாக்கியம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது, கவனமா அர்த்தம் சொல்லணும். ஏன்னா ஆதித்யன் வேற யூபஸ்தம்பம் வேற, ரெண்டும் சமானாதீனம் வந்து சமானாதீனம் வந்ததுனாக்க அங்க கவனமா சொல்லணும். எப்படி ஆதித்யன் பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரியாக இந்த யூபஸ்தம்பமும் பிரகாசிக்கிறது அப்படின்னு அங்க அர்த்தம் சொல்றோம். அந்த மாதிரி பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக ஸ்ருதி சொல்லிச்சுக்கோங்க, அந்த ஸ்ருதியை தான் நம்ம கவனமாக்குறோம். மீமாம்ச காலத்தை உட்காந்துட்டா அப்படி இருக்குச்ச, பிரத்யக்ஷமா பேதத்தை பார்த்துட்டு இருக்கோம். பாஷ்யகாரன் நிறைய கேள்வி கேட்கிறார், இப்போ எல்லாரும் ஒண்ணுதானே, எல்லாம் பிரம்மன் தானே, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்தது, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்ததுவே அது ஜீவனா மாறிடுச்சுன்றோம். அப்போ நான் எதை நினைக்கிறேனோ அது நீங்க நினைக்கணும், நீங்க நினைக்க எதை நினைக்கணும் அது அவா நினைக்கணும், இப்படிதான் லோகத்துல இருக்கணும். நான் சாப்பிட்டதுனால உங்களுக்கு திருப்தி இருக்கட்டுமே. அதே மாதிரி எல்லாமே வேதாந்த ஜானம் வந்துட்டோம்னாக்கா எல்லாம் சன்மாத்திரம் பிரம்மந்தான், எல்லாம் பிரம்மந்தான் அப்படின்ற எல்லாம் பிரம்மந்தான் சொல்லிட்டாக்கா அப்போ பிரம்மந்தான பார்க்கணும். பாஷ்யகார கேக்குற, ஒருத்த வந்து குதிரையை தேடிட்டு ஓடுறான், குதிரையை தேடிட்டு பார்க்கச்ச அங்க ஒரு எரும மாடு இருக்கு, இவன் எல்லாமே சன்மாத்திரம் பிரம்மன் தான் சொன்னாக்கா, அப்ப குதிரையை தேடிட்டு போனவன் குதிரையும் பிரம்மன் தான் எருமையும் பிரம்மன் தானே, அப்போ அஸ்வார்த்தி மகிஷதரசனே எவ்வளோ நிவர்த்ததே அப்படின்னு கேக்குறது. அஸ்வத்தை தேடிட்டு போனவன் எருமைய பார்த்த உடனே ஐயோ இது குதிரை இல்லை இது எருமைதான் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டு ஏன் திரும்பி வரான், அத்தையும் எடுத்துன்னு வர வேண்டியதானே, ஆனா வரலையே. லோகத்துல இத வந்து நம்ம பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம், இந்த வஸ்து வேற அந்த வஸ்து வேற, இது பிரத்யக்ஷ சித்தம். பிரத்யக்ஷமான பிரத்யக்ஷ சித்தமான விஷயத்த வேதம் கூட தடுக்க முடியாது. அதனால வேதத்துக்கு எப்படி பிராமணியம் அப்படின்னாக்கா, நமக்கு பிரத்யக்ஷத்தினால தெரியாத விஷயத்தை போதிச்சுதுன்னு சொல்லுவோம், அதுதான் பிரமாணம்.
அதுதான் பிரமாணம். நமக்கு இது வரைக்கும் பிரத்யக்ஷத்தினால தெரியாது. தெரியாத விஷயத்த இது சொல்றது, தெரியாத விஷயத்தை இது நமக்கு சொல்றது. அப்பதான் வேதத்துக்கு பிராமாண்யம். ஏன்னா பிரம்மான்னு ஒண்ணு இருக்கு நமக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்தினால சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் உபனிஷத் சொல்றது. அது மாதிரி நிஷ்கலம் அவன் சொல்றான், இவன் நிஷ்கலம் நிச்சயம் சார்ந்தம் நிரவஜன் நிரஞ்சனம் கேவலோ நிர்குணஸ்த அதெல்லாம் இருக்கு. பிரத்யக்ஷத்தினால குணங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கும். குணமே கிடையாதுன்றது வேதத்தினாலேயே தெரியறது. தெரியாத குணத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமே, அதனால அது பிரமாணமா இருக்கட்டுமே அப்படின்னுட்டு அத்வைதி நம்மளை பார்த்து கேட்கிறோம். அதுக்கு எம்பெருமானார் ரொம்ப அழகான ஒரு சமாதானம் சகிக்கிறார். என்னது அப்படின்னா, சரி நீ சொன்ன என்ன சொன்ன, நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவஜன் நிரஞ்சனம் நிர்குணா அதெல்லாம் இருக்கு. அவேதம் சொல்றது தத்துவமசி, ஆம் பிரம்மாஸ்மி, ஆமா அயமாத்மா பிரம்ம, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் மகா வாக்கியங்கள் இதெல்லாம் சொல்றதுன்னு சொன்னோ அதை ஒத்துடுறேன் நான். அதே மாதிரி நீ இன்னொன்னு நீ ஒன்று ஒத்துக்கணும். இப்ப எது நமக்கு தெரியாதோ அதுதான் உபனிஷத் சொல்றது. சரீராத்ம பாவம் நமக்கு தெரிஞ்சுதா? பரமாத்மாவானவன் சரீரி ஆத்மா, நாம் எல்லாம் சரீரங்கள். அது மாதிரி பரமாத்மா அந்தர்யாமி, அவன் ஆதாரபூதம். நம்மெல்லாம் ஆதேயம், அவன் நியந்தா, நம்மெல்லாம் நியாமியம். உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் எங்கேயும் தெரிஞ்சது உனக்கு? அவன் சேஷி, நம்ம சேஷம். இப்படி எத்தனை இது இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் உபனிஷத் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப சரீராத்ம பாவம்னு நமக்கு தெரியாது, நியந்திர நியாமிய பாவம்னு நமக்கு தெரியாது, ஆதார ஆதேய பாவம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாத விஷயத்தான உபனிஷத் சொல்லிட்டு அதை அப்படியே ஏத்துக்க வேண்டியது தானே. அப்படி ஏத்துட்டா என்ன ஆகும்? சரீர வேற, சரீரி வேற, நியந்தா வேற, நியாமியம் வேற, ஆதாரம் வேற, ஆதேயம் வேற. அது நோக்க சித்தமாச்சு, அது அதுவும் வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதம் சித்தி சொல்லிட்டே உனக்கு அவேதம் மாத்திரம்தான் லோகத்துல தெரியாது, அது சொல்லப்பட்டது, அதோட நீ ஏற்றுப்பேன்றியே. ஆனா இந்த நியந்திரண யாமிய பாவம், சரீராத்ம பாவம், ஆதார ஆதய பாவம் அதெல்லாம் மாத்திரம் உனக்கு தெரிஞ்சுவிட்டா உனக்கு சொல்றது எது? அவன் ஆராத்யன், ஆராதகங்கள்லாம் கர்மாக்கள், ஆராதனம் பண்றவன் இந்த ஜீவன். அது எங்க உனக்கு தெரிஞ்சது? இதுவும் இதுல தானே சொல்றது உபனிஷத்துல. அது மாதிரி பெருமாளும் சொல்றேன், எல்லா யார் என்ன யாகம் பண்ணாலும் நான் தான் அது. கவிய கவிய புக் அப்படிங்கிறார், நீ வந்து யாகம் பண்ணாலும் நான் தான் அதை அனுபவிக்கிறேன். நீ பித்ருக்களுக்கு கவ்யம்னா தேவதைகளை கொடுக்கறது, கவ்யம்னா பித்ருக்களை கொடுக்கறது. இந்த அவ்யம் ஹவிஷ் என்ன ஆகும்? மாதிரி பித்தர்களுக்கு கொடுக்குற கவியம் என்ன? இது ரெண்டுத்தையுமே போக்தா நான் தான், எனக்கு தான் வந்து சேரும், எல்லாம் எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னுட்டு வந்து பெருமாள் சொல்றாரு. இதெல்லாம் என்ன ஆகும் அது? அதனால ஒரு அபேதம் அப்படின்னு சொல்லி அந்த அபேதம்ன்றது உண்மை, பேதம்ங்கிறது உபாதி அப்படின்னு நீ சொல்ற. அந்த உபாதி பேதமா போயிடுத்த உபாதி, பேதமாகிற உபாதி அது போயிடுச்சுன்னாக்கா அபேதம் வந்துடும். நீ சொல்றதே ஒத்துக்க முடியாது. அது மட்டுமா, இந்த உபனிஷத்தை என்ன பண்ணிடு தெரியுமா? பரமம் சாமியம் பைத்தி அப்படின்னு சொல்லிட்டு, பரமம் சாமியம் பைத்தி பெருமாள் சொல்றார். நம சாதர்மியமாகதா அப்படிங்கிறார், சாதர்மியமாகதாக சாமியம் பைத்தி அப்படின்னு தான் இருக்கு. பெருமாளுக்கு பெருமாளோட சாமியத்தை அடைகிறான், பெருமாளுடைய சாதர்மியம் தர்மம், சதர்மம் அதனுடைய பாவம் தர்மம் சாதர்மியம். பெருமாளுக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கோ அதெல்லாம் இருக்கு. அது கூட எப்படிப்பட்ட தர்மம் அப்படின்னாக்கா போக்கிய விஷயங்கள்ல உண்டி. என்ன சூத்திரக்காரர் சொல்ல போற, போக மாத்திர சாமியம் ஜாச்ச அப்படின்ற, அதனால அதுல மாத்திரம் இருக்கு. ஆக சாமிய சப்தத்துக்கும் சாதர்ம சப்தத்துக்கும் என்ன அர்த்தம்? நீ அதுக்கு அர்த்தம் சொல்லு. சாமியம் தானே சொல்லிட்டு பிரம்மமாவே மாறல, பிரம்மமாவே ஆயிட்டோம் இவன் சொல்றதா? எங்கேயாவது ஒரே ஒரு வாக்கியம் இருக்கு, பிரம்மவேத பிரம்ம இவ பவதி அப்படின்னு இருக்கு. அது ஒண்டிதான் இருக்கு அங்க. ஆனால் நாங்க சொல்ற வாக்கியங்கள் நிறைய இருக்கு. நீ வெறும் பிரம்மமாவே மாறிட்டான்னு சொல்லிட்டாக்க இந்த அந்தரியாம சொல்லி
சரீராத்மா உபாதக ஸ்ருதி, நியந்திரண யாமிபாக உபாதக ஸ்ருதி, இந்த மாதிரி எத்தனை ஸ்ருதிகள் இருக்கு, இந்த ஸ்ருதிகள் அத்தனையும் அடிபட்டு போயிடும். சூத்திரக்காரர் சொல்லிட்டாரு, சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு விட்டார். சாஸ்திரமா சாஸ்திரமே பிரமாணம் எதுக்கு இருக்கோ அதுதான் சாஸ்திர யோனின்னு விட்டார். அதனால அதுக்கு விரோதம் வந்துருது. அதனால சாமியமும் சாதர்மியமும் இது ரெண்டுமே உபநிடத்திலையும் கீதையிலையும் சொல்றது. நீயும் சொல்லிட்ட உபநிட பிரஸ்தானம், கீதா பிரஸ்தானம், சூத்திர பிரஸ்தானம் விட்டு சூத்திரக்காரர் சொல்ற அவசி வேதி காசகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டார். அவசி வேதி காசகிருஷ்ணன் சித்தாந்த சித்தாந்த சூத்திரக்காரர் சொல்ற அப்படி இருக்கச்ச சூத்திரமும் உனக்கு விருத்தமா இருக்கு. சாதர்மியமாகதாக நம்ம சாதர்மியமாகதாகான் இருக்கு. இந்த பகவத்கீதா வருஷம் சொல்லியோ எடுத்த உடனே பெருமாள் வந்து சொல்ற அசோச்சியான் அன் அசோ கிறிஸ்தம் பிரஜாவாதம் சபாசதே அப்படிங்கிறார். அது மாதிரி நத்தே வாகம் நா சுஜாசம் நத்தம் நேமே ஜனாதிபா அப்படின்னுட்டு ஸ்லோல சொல்ற. அதாவது சொல்றா, நீ இன்னும் நினைச்சிட்டு இருக்க பீஷ்மரை நான் கொண்டுட்டேன் என்ன பண்றது, துரோணாச்சாரியர் கொண்டுட்டேன்னு என்ன பண்றதுன்னா நீ கேட்கற. ஆத்மாக்கள் நிச்சயமான வாழ், அதனால அவள்லாம் கொல்லவே முடியாது அப்படின்லாம் சொல்ற பெருமாள். அங்க எம்பெருமானார் கேட்கிற பேசிக்கணும் தாத்திரிய இந்திரிகளை கேட்கிறாரு. இவரு இவரை கணக்கு அத்வைத பட்சம் தான் சரின்னாக்கா அப்ப என்ன பண்றக்கணும், எல்லாம் பொய், எல்லாம் மித்யா, எல்லாம் அவித்ய அஜானம். அதனால பீஷ்மாச்சாரம் கிடையாது, யாருமே கிடையாது. அவளை என்ன கொள்றது, எல்லாம் பொய் தானே, பொய்யான அவளை கொண்டு என்ன பிரயோஜனம் கேட்கிறாரு. அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லாம பெருமாள் வரிசையா ஆரம்பிச்சுட்டார். நத்தே வாகம் ஜாத்துநாசம் நத்தம் நேமே ஜனாதிபா அப்படின்லாம் அவர் சொல்றாரு. ஏன் அதை சொல்லணும், பெருமாள் உபதேசம் பண்ணச்சு, கீதா பிரஸ்தானம் வச்சு உங்களுக்கு, அது என்ன சொல்றோம் பெருமாள், எல்லாம் பொய், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியம் சொல்லிட்டு போறதானே, அதை விட்டுட்டு பெருமாள் என்னது இவ்வளோ தூரம் பண்ணி பண்ணணும், எப்படி ஆத்மா நித்தியமே, தேகங்கள்லாம் அனித்யமே, அகம் ஸ்வம் இமே ஜனாதிபாக நான், நீ இந்த ஜனங்கள், இந்த ஜனாதிபாக அரசர்கள் அப்படின்னா சொல்ற அருள் எம்பெருமான். எதுக்கு அதை சொல்லணும், உங்க கீதா பிரஸ்தானம் அதுவே அடிபட்டு போயிடுச்சு இப்ப உங்க சித்தாந்தத்துல. அதனால அவர் பெருமாள் சொல்லிட்டார் மம சாகதாக அப்படின்ற பெருமாள். அந்த மாதிரி சாமியம் பரமம் சாமியம் பைத்தி அப்படின்னு இருக்கு. இப்படி சாமியமும் இங்க சொல்லப்பட்டிருக்கு, சாதர்மியமும் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் விரோதமா போயிடுவே. அதனால சாதர்மியமோ சாமியமோ சொன்னாக்கா எனக்கு சமமா நீ இருக்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எனக்கு சமமா நீ இருக்கேன்னாக்கா நானும் நீயும் சமமா இருக்கும்னு அர்த்தம், ரெண்டு பேரும் ஐக்கியமாயிட்டோம்னு அர்த்தம் இல்லை, நானும் நீயும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது இல்லை. இங்க அபேதம் வரலையே, பேதம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி சாதர்மியம், என்னுடைய தர்மம் தான் உனக்கு இருக்கு, என் சுபாவம் தான் உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பெருமாள் அப்ப சர்வஜன், எப்பொழுதும் பெருமாள் சர்வஜன், எப்பொழுதும் சர்வசக்தி பெருமாள், எல்லாம் உனக்கு இருக்கு. இப்பெருமாள் இப்ப சொல்ற இவரு இந்த மாதிரி இதம் ஞானம் உபாசித்ய மமசாதன், இந்த ஞானத்தை இந்த இதெல்லாம் பண்ணிட்டான்னாக்க இதுவரையும் தான் நான் சர்வைக்கு நான் சர்வசக்தியா எல்லாம் இருக்கேன். ஆனா எங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா, அஞ்ஞானத்துல உடனே இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து உபாசனம் பண்ணிட்டு முக்தி அடை, சரீரத்தை விட்டுட்டு முக்தி அடையச்ச என்னுடைய சுபாவங்கள்லாம் உங்களுக்கு வர்றது அப்படின்னு ரொம்ப சாய்க்கிறார். அப்ப என்ன அர்த்தம், நான் இருக்கேன் நீயும் இருக்க அப்படி எல்லாம் பேதம் தானே அப்படின்ட்டு இந்த இது எப்படி சொல்ல முடியும், அது வராது. இது அவுடலோமியுடைய மதமானது இங்க கண்டனம் பண்ணப்படுறது, அவுடலோமியுடைய மதமானது இங்க கண்டனம் பண்ணப்படுறது. அதுக்கப்புறம் அஸ்வரத்யர் யாதவ பிரகாசம் சொல்ற மதத்தை கண்டனம் பண்ணணும். எப்படி அப்படின்னாக்க, லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மண் இருக்கு, மண்ணு பானையா மாறுறது, பானை திருப்பி தூளா போயிடுறது, திருப்பி மண்ணா மாறுறது. இப்படி அங்க வந்து அவர்
இது சுவார்த்தமும் பிரயோஜனமில்லை, பரார்த்தமும் பிரயோஜனமில்லை, அவன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுண்டு, இங்க சுவார்த்த பிரயோஜனம் இருக்கு, பரார்த்த பிரயோஜனம் இருக்கு. சுவார்த்த பிரயோஜனம் என்ன? லீலா லீலா கைவல்யம் அங்க சூத்திரம், அதாவது விளையாட்டு. அவனுக்கு இதான் அவன் வந்து ஹரே விஹரசி கிரீடாம் கந்து கயிறவ ஜந்து பிகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை உதாரிக்கிறார் தேசிகன் பாஷிகாரிக்கு. பெருமாளை பார்த்து சொல்லச்ச, நீ வந்து இந்த ஜந்துக்களோட கூட ஒரு பந்தை வச்சுன்னு எப்படி விளையாடுவாளோ அது மாதிரி நீயும் விளையாடுற அப்படின்னு அங்க சொல்றது அது. அதனால இவனுக்கு சொந்தம் சுயம்பிரயோஜன வியாபாரம், சந்தோஷமா அவன் கிரீடா விளையாடுறான் அவன் அப்படின்னு. ஆனா அது சுயம் பிரயோஜனம். பரப்பிரயோஜனம் என்னன்னாக்கா, நம்ம கர்மானுகுணமாக என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் போக்கடிக்கிறார். எப்படின்னா, நம்ம கஷ்டத்தை எவ்வளவு கோலம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு கோலம் நம்ம கர்மா அழியறதுன்னு அர்த்தம். அதனால கர்மானுகுணமாக சிருஷ்டி அதை பண்ற அப்படின்னு சொன்னான். உடனே அங்க கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி, கர்மான்றதே கிடையாது ஏன் அப்படின்னாக்கா, பிரளய காலத்துல சிருஷ்டிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையே, ஏகமே வாசி அப்படின்னாலும் சொல்றோம் அப்படின்னு கேட், அதனால கர்மாவே கிடையாது அப்படின்னா அதுக்கு பதில், கர்ம விபாகாதிசே அனாதித்வாத் அப்படின்னாங்க. கர்மாவே இல்லைன்னா கர்ம அவிபாகாதிசே விபாகமே இல்லையே, அப்ப சத்து வெறும் பிரம்ம ஒண்டிதான் இருந்தது, அதனால ஜீவன் இல்லை, ஜீவனுடைய கர்மாக்களும் இல்லை அப்படின்னு கேட்ட அதுக்கு பதில் அனாதித்வா. அனாதி என்ன அர்த்தம்? இந்த ஜீவன் அனாதியா இருக்கான், ஜீவன் அனாதியா இருக்கான். அதே மாதிரி இந்த சிருஷ்டி பிரவாகம் இருக்கு பாருங்கோ, அதுவும் அனாதியா இருக்கு. எப்பொழுதும் சிருஷ்டி பிரளயம் சிருஷ்டி பிரளயம் மாறிண்டேதான் இருக்கும். அதனால இதுவும் அனாதி, ஜீவனும் அனாதி அப்படின்னு சொல்றதுக்கு, ஜீவன் அனாதின்னு சொல்லிட்டு சூத்திரகாரர் சொல்லிட்டார் அனாதித்வாதுன்னு. அப்ப அனாதியா இவன் இருக்கான் ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க, அவன் போய் ஜீவனே இல்லை அனித்யம் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அதனால அது வராதே அது. அதனால இந்த மண்ணு, மண்ணுக்கு மண்ணு முதல்ல மண்ணா இருந்தது, அப்புறம் கடமா மாறுத்து அப்படின்னுட்டு சொல்ற மாதிரி, முதல்ல பிரம்மம், அதுக்கப்புறம் இந்த ஜெகத்து ஜெகத்தா மாறுறது, திருப்பி பிரம்மமா மாறிடுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்தரியாமியாக என் பெருமான் இருக்கான், அவன் சூக்ம வேஷேன ஸ்தூல வேஷேன மாறின் இருக்கான். சூக்மமா இருக்கக்கூடிய பிரம்மம், அதாவது சிவஜித் திசிட்டம் பிரம்மம் காரணம், ஸ்தூலமா இருக்கக்கூடிய பிரம்மம் காரியம். அதனால நன்னா முடியறது எல்லா உபரிடத்தையும் இப்படி சொல்லிட்டு போறது, அப்படி சொல்லிட்டு போகச்ச இது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அதனால அது தவறு. ஆகவே இவர் அந்த மாதிரிலாம் சொல்லாம இந்த காசகிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஜீவசப்தமானது பரமாத்மாவை சொல்றது அப்படின்னு சொல்லணும். அது சொல்றது எப்படின்னாக்கா, அவன் அந்தரியாமியாக உள்ள இருக்கிறதுனால ஜீவன ஜீவசப்தம் பரமாத்மாவன் சொல்றது, ஆத்மசப்தமானது பரமாத்மாவை காமிச்சு கொடுக்கறது. அது பின்னாடி சொல்ல போறோம், எல்லா சப்தங்களும் பிரம்மத்தையே சொல்லணும், என்ன சப்தம் சொன்னாலும் சரி எல்லாம் பிரம்மத்தை தான் சொல்ல போறது அப்படின்னு சொல்ல போறோம் ரெண்டாம் அத்தியாயத்துல. அதனால இந்த காசகிருஷ்ணன் சொல்றாரு, அதுதான் சூத்திரகாரரான வியாசர் வேதவியாசர் அவருடைய திருவுள்ளம், இதுதான் இதுதான் வியாச சித்தாந்தம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறோம். ஆஸ்புரத்தினுடைய பட்சமும் கண்டனம் பண்ணப்பட்டிருக்கு, அது மாதிரி அவுடலோய பட்சமும் கண்டனம் பண்ணப்படுறது. அத்வார் அந்த அதை கண்டனம் பண்ற வியாஜத்துல யாதவ பிரகாசருடைய மதம் சங்கரருடைய மதம் எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டு காசகிருஷ்ணனுடைய திருவுள்ளம் தான் நம்ம சித்தாந்தம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாட்சி முடிக்கிறார். பாருங்க, வேதோபாதிவ்யபாயே பௌபதயமியாது பிரம்மதா நித்தியயுக்தம் நித்யம் தத்வேத திருஷ்டே அதிபதித பவே சாம்ய சாதர்ம்ய சப்தாத் மர்த்தத் காரியக்ரமஸ்ய காசகிருஷ்ணோ
வேதத்துக்கு ஒரு காரணம், ஒரு உபாதி, அவித்தியை இருக்கலாம், அஜ்ஞானம் இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அது வியப்பாயி, அது பொருடுத்துனாக்க இந்த பயம் பவபிரதி. இந்த பவம்னா சம்சாரம், சம்சாரத்தை பரிசில் இருக்கிறவன் யாரு? ஜீவன், ஜீவாத்மா, சம்சாரி ஆத்மா. அவன் பிரம்மதாம் ஈயா, பிரம்ம பாவத்தை அடைஞ்சிடுவான். ஈயாத்னா அடைவான், ஈயாத் இது அயுக்தம். இந்த மாதிரி நீங்க சொல்றது சரி சரியில்லை, அயுக்தம், பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா நித்தியம் தத் பேதத்திற்கு அபேதமே வராது, பேதம் போகவே போகாது, அபேதம் வராது. ஏன்னா நித்தியம் தத் பேதத்திற்கு நித்தியமா பேதமானது பார்க்கப்படுகிறது, ஸ்ருதிகள்ல பார்க்கப்படுறது, நேர பார்க்கப்படுறது. அதனால தத் பேத திருஷ்டே பார்க்கப்படுறதுனால, அது மட்டும் இல்ல, அதி பசித்த பவே பவே, இந்த சம்சாரம் இருக்கு அதிபசித்தம், அதை நம்ம போயிட்டோம், அதுல இருந்து தாண்டிட்டோம்னாக்க அப்படின்னு அர்த்தம். அதை தள்ளிடுறோம், அது தள்ளிட்டு, அதாவது இந்த இருக்குது சம்சாரம், சம்சாரத்தை நம்ம விட்டுட்டு நம்ம இதுக்கு போயிட்டோம்னாக்கா, மோட்சத்துக்கு போயிட்டோம்னாக்கா, அங்க எப்படி இருக்கும்னாக்கா, சாமிய சாதர்மிய சப்தா, சாமியம் சாதர்மியம் இது ரெண்டுமே அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ஸ்ருதியில சாமியம்னு இருக்கு, அது மாதிரி ஸ்மிருதியில கீதையில சாதர்மியம் அப்படின்னு இருக்கு. அதனால வந்து முக்தனுக்கு பகவானோட சாமியமும் சாதர்மியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதி பசித்த பவே, சம்சாரத்தை விட்டுட்டு இவன் முக்தனா ஆனாக்க அவனுக்கு பகவானோட சாமியமும் பகவானுடைய சாதர்மியமும் வருது அப்படின்னுட்டு இது சப்தா, நீ வாக்கியம் இருக்கு, ரசனம் இருக்கு. அதனால அந்த அவுடலோமியுடைய மதமானது கண்டனம் பண்ணப்பட்டது. சரி, நாங்க தான் சொல்றோம், யாதவ பிரகாசம் சொல்ற மாதிரி பாருங்களேன், மண்ணு கடம், முதல்ல மண்ணு அப்புறம் கடம், அதான் முதல்ல பிரம்மம் அப்புறம் பிரபஞ்சம், திருப்பி கடத்துல இருந்து மண்ணா மாறிடுறது, திருப்பி பிரம்மமா மாறிடுறது. இந்த மாதிரி பௌர்வா பிரியம் இருக்கட்டுமே, பின்னாடி பின்னாடி நட்டு மிருத்த காரிய கிரமத்து, மிருத்து என்ன, அதனுடைய காரிய கிரமங்கள், கிரமமா மண்ணிலேருந்து கடம் வர்றது, கடத்துலேருந்து கபாலம், கபாலத்திலேருந்து திருப்பி மண்ணு, திருப்பி மண்ணு, திருப்பி கடம், இப்படியே ஒரு காரியக்கிரமம் இருக்கே. அது மாதிரி நீ சொன்னையானாக்கா இந்த பிரம்மத்துக்கும் லோகத்துக்கும் காரிகாரண பாவத்தை, அது ஸ்ருதி சத விகத, ஒன்னு ரெண்டு ஸ்ருதி வாக்கியம் இல்ல, நூறு சுத சதம், இதெல்லாம் வந்து நூறுனாக்கா நிறைய அர்த்தம், அவ்வளவுதான், நிறைய வாக்கியங்கள். அதை வந்து அதனால அந்த வாக்கியங்களால் அடிக்கப்பட்டது இந்த கிரமம், விகதா விசேஷன ஹதா, தள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாக்கா சொன்ன பாருங்க, நித்திய நித்தியானாம் சேதன சேதனானாம் நஜாயதே மிருகதேவா பெஸ்தது பிரகிருதி புருஷன் செய்வன்லாம் எத்தனை இருக்கு, எவ்வளவோ வாக்கியங்கள். நான் ஜுவாவஜவ் ஈசனீஷவ் அப்படின்லாம் சொல்றது, ஜௌ அஜவ் சிறப்பற்றவர்கள் ரெண்டு பேர், யாரு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சொல்றது. இந்த மாதிரிலாம் எத்தனை வாக்கியங்கள் இருக்கு, சுதிசத்த விஷதா ஏன அப்படின்லாம் அடிக்கப்பட்டதுனால இந்த ரெண்டு பேர் பட்சமும் நிற்கவே நிற்காது. ஆதரனால ஏன ஜீவோக்கின் ஈசை, ஜீவசப்தம், ஜீவத்தை ஜீவனை சொல்றது சப்தம், ஆத்மசப்தம், அந்த ஆத்மசப்தமானது ஈசன் பரமாத்மானுக்கான பகவான் நாராயணன் அவனிடத்துல போய் முடியும். அவனிடத்துல எப்படி முடியும்னா, காசகிருஷ்ணன் சாய்க்கிறார் தத் சத்வாத் தத்து தஸ்மின் திஷ்டதி, அங்க உள்ள இருக்கான் அவன், அதாவது அந்த ஜீவனுடைய ஜீவனுக்கு அந்த ஆத்மாவா இவன் இருக்கான் அப்படின்னுட்டு, எது ஈக காசகிருஷ்ணோ நிர்வாகத்து, காசகிருஷ்ணன் மகரிஷி நிர்வாகம் பண்ணி கொரோ, அதுதான் யாச சித்தாந்த ஏஷக, இந்த காசகிருஷ்ணனுடைய திருவுள்ளம் எதுவோ என்ன நிர்வாகம் பண்ணேரோ அதுதான் யாசருடைய சித்தாந்தம். ஆதரனால சரீராத்ம பாவத்தை வச்சுட்டுதான் இங்க சொல்லி ஆகணும். ஆதரனாலேயே ஆத்மான்றது பரமாத்மாவை தான் சொல்லும், இந்த இடத்துல ஆத்மாவா ஏத்திரவிய தஷ்டவியா சோதவியான்னு சொன்னாக்க இந்த ஆத்மசத்தமானது பரமாத்மாவை தான் சொல்லும். அது எப்படிலாம் சொல்லும் அப்படின்னா, அது எந்த விதமானாலும் வச்சுக்கோங்க, சாட்சாத்தாகவே சொல்லும், ரூபியா சொல்லும், அல்லது உற்பத்தியா சொல்லும், யோக உற்பத்தி சொல்லும் சொன்ன மாதிரி, அல்லது ஜீவத்வாரா சொல்லட்டும்,
எப்படி சொன்னாலும் சரி அது பரமாத்மா சொல்லுமே தவிர்த்து இந்த சாங்கியம் சொன்ன மாதிரி ஜீவாத்மாவை சொல்லவே சொல்லாமல் சொல்ற புருஷனை சொல்லாது. அதனால எந்த விதத்திலையும் சாங்கிய மதமானது இங்க சிந்திக்கவே சிந்திக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுகிரகிச்ச இந்த இது பாருங்கோ மெத்தடாலஜி பாருங்கோ முதல்ல சாரத்தை சொன்னார், அதன் பிறகு அந்த ஆத்மசுத்தி அர்த்தத்தை சாதித்தார், அதுல மூணு பட்சம் மூணு ரிஷிகளுடைய திருவுள்ளம் என்னன்னு சாதித்தார், மூணு ரிஷிகள்ல ரெண்டு ரிஷிகளுடைய திருவுள்ளமானது சரி என்று அப்படின்னு அதை நிரூபித்து அதன் பிறகு மூணாவது ரிஷி சொன்னது எப்படி பொருந்தும் அப்படின்னு சாதித்தார், அதையும் சொல்லிட்டு அதன் பிறகு அதுதான் சூத்திரகாரரான கிருஷ்ணத்வைபாயனர் வேதவியாசர் அவருடைய திருவுள்ளம் அப்படின்றதையும் இந்த இடத்துல முடிச்சு வச்சார். என்ன அழகா இருக்குது. அதனால இப்ப ஸ்லோகத்தை பாருங்க, வேதோபாதிவ்யபாயேபிரதயமியாது பிரம்மதாமித்யுக்தம் நித்யம் தத்பேத திருஷ்டே அதிபதித பவே கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.